வீட்டிலேயே பத்திரமா இருக்கிற அன்பு கண்மணிகள் அத்தனை பேருக்கும் வீட்டு விட்டு வெளியே வந்து நமக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமை கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் இதயம் நிறைய தொதும்பி வழியும் பிரியங்கள் நிறைந்த வணக்கங்களும் வந்தனங்களும் வாழ்த்துக்களும் முத்து பரமேஸ்வரி என்ன மாதிரி சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு மெசேஜ் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சாதிக்க காத்திருக்கும் அனைத்து கண்மணிகளுக்காகவும் சிகரங்களை நோக்கி சின்ன சிறகுகள் அப்படிங்கிற வரிசையில் ஒரு ஏழு வீடியோ போடலான்னு இருக்கிறேன் இதில் சொல்கிற பல விஷயங்கள் கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணின விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நான் மிக அதிகமாக மிஸ் பண்ணுறது என்னுடைய வகுப்பறை சூழ்நிலையும் என்னுடைய மாணவ கண்மணிகளோட அந்த மாறாத பிரியங்களையும் தான் உலகமெங்கும் பறவை கிடைக்கின்ற மாணவ கண்மணிகளோடு இந்த யூடியூப் வாயிலாக தொடர்பு கொள்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை உங்கள் உலகம் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் உலகம் ரோஜர் பெனிஸ்டர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க உலக தடகள வரலாற்றை புரட்டி போட்ட மாபெரும் நம்பிக்கையாளர் இவர் ஒரு டாக்டரும் கூட நியூராலஜிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த நிகழ்வுகள் இது எல்லாமே சிறு வயது முதலே ஓட்டப்பந்தயத்தில் சாதனைகள் பல புரியணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான உந்துதலும் ஆசையும் தாகமும் கொண்ட ரோஜர் வெனிஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடக்கிற ஒலிம்பிக்ஸில் கலந்து கொள்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த போட்டிகளில் அவரால் நான்காவது இடத்தை தான் பிடிக்க முடிஞ்சது பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலியும் கிண்டலுமாக அவரை பற்றி ஏதேதோ எழுதினாங்க சற்றே மனம் சோர்ந்திருந்தாலும் அவர் நினச்சாரு நான் இந்த ஒலிம்பிக் ரெக்கார்டை முறியடிப்பேன் அ மைல் ரன் அண்டர் ஃபோர் மினிட்ஸ் என்பது தான் எனது லட்சியம் அதுதான் என்னோட கனவு அதை தான் நான் சாதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி மனதிற்குள்ள அவர் வந்து உறுதி பூண்டார் ஃபோர் மினிட் பேரியர் அப்படிங்கிற சொற்சொடர் பரவலாக பேசப்பட்டு வந்த காலகட்டம் அது அதாவது நான்கு நிமிடங்களுக்கு உள்ளாக ஒரு மைல் தூரத்தை ஓடி முடிப்பது என்பது மனித முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தடகள வீரர்களும் சரி பயிற்சியாளர்களும் சரி ஏன் மருத்துவர்களும் கூட அப்படி தான் இருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் ஜேர்னல்ஸில் கூட அது பற்றி நிறைய கட்டுரைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் ரோஜர் பேனிஸ்டர் இது எது குறித்தும் கவலைப்படலை அவருடைய ஆணித்தரமான நம்பிக்கையும் சலனம் இல்லாத மன உறுதியும் ஆற்றலும் அந்த பொட்டன்ஷியல் தளராத முயற்சி அயராத பயிற்சி இது எல்லாமே அவரை அந்த லட்சியத்தை நோக்கி ஊந்தி தள்ளிச்சு இரண்டே வருடங்கள் இது நடக்கும்போது அவர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு மருத்துவ படிப்பு படிச்சிட்டு இருக்கிறார் அந்த இரண்டு வருடங்கள் கடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஆக்ஸ்ஃபோர்டில் நடைபெற்ற ஒரு போட்டியில் மூவாயிரம் பார்வையாளர்கள் அந்த ஸ்டேடியத்தில் வீட்டிருக்க அந்த சாதனையை செய்து முடித்தார் ரோஜர் பெனிஸ்டர் அறிவிப்பாளர் ரோஜர் பெனிஸ்டர் ஒரு மைல் தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட நேரம் மூன்று நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூட இல்லை ஒட்டுமொத்த கூரமும் கூட்டமும் ஆரவாரமாய் ஆர்ப்பரித்தது அந்த அறிவிப்பாளர் சொல்லி முடித்தார் ஒரு மைல் தூரத்தை கடந்த ரோஜர் பெனிஸ்டர் அதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் மூன்று நிமிடங்கள் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு வினாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர் மினிட்ஸ் பேரியர் நடக்கவே நடக்காது இயலாது முடியாது என்ற எல்லாம் அவர் அந்த சாதனையை நிகழ்த்திய நிமிடத்தில் காற்றோடு கரைந்து போயினார் அந்த நிகழ்ச்சிக்கு பேனிஸ்டர் எஃபெக்ட் அப்படின்னே பேர் வச்சாங்க ஏனென்றால் முதன் முதலில் சாதனை செய்பவர்களைத்தான் காலம் முதல் முதலில் மரியாதையும் செய்கிறது பேன்ஸ்டர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா முடியாது என்று நம்பப்படுவதை முடித்தே காட்டுவதற்கு பேனிஸ்டர் எஃபெக்ட் என்று பெயர் வைத்தார்கள் அங்கே ஒரு புதிய நம்பிக்கை ஆரம்பமாயிற்று இவர் இந்த சாதனையை செஞ்சு ஒரு வருடத்திற்குள்ளாகவே முப்பத்தி ஏழு ஓட்டப்பந்தை வீரர்கள் இந்த நடக்கவே நடக்காது முடியவே முடியாது என்றிருந்த சாதனையை தகர்த்து எறிந்தார்கள் இது நடந்த மூன்று வருட காலத்துக்குள்ள கிட்டத்தட்ட முன்னூறு ஓட்டப்பந்த வீர வீரர்கள் இந்த சாதனையை செய்து முடித்தார்கள் ஆக இந்த பேனிஸ்டர் எஃபெக்ட் உலகிற்கு சொன்ன செய்தி என்னவென்றால் நடக்காது முடியாது என்பது எல்லாம் திறமை இல்லை என்பதால் அல்ல அவர்களுடைய நம்பிக்கை எல்லை அதுவரை தான் இருந்தது ஒரு நம்பிக்கையின் எல்லை தான் நமது சாதனைகளின் அளவை தீர்மானிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அரசாட்சி செய்வது உங்களுடைய நம்பிக்கைகள்தான் தான் நினைத்தபடி வாழ்வதற்காக சாதனைகள் பற்றி பல பல கனவுகள் காணவும் தனக்கென்று உயர்ந்த லட்சியங்களை நிர்ணயித்து கொள்ளவும் சக்தி தரப்பட்ட ஒரே படைப்பு மனிதன் மட்டுமே பிற உயிரினங்களை காட்டிலும் அந்த பிரிவிலேஜை நமக்கு கடவுள் வழங்கியிருக்கிறார் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள் பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நான் கூட கிளாஸில் கேட்டிருக்கேன் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள் என்றால் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மனிதர்கள் யார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் மாணவிகளே அப்படின்னு கேட்டப்ப நிறைய பேர் நிறைய பேர்களை சொன்னாங்க ஒரு மாணவி சொன்னால் இந்த சரவணாசல்வரத்தனம் ஸ்டோர்ஸ் நம்ம ஊருக்கு இப்போ புதுசாக வந்திருக்கேன் மேம் அதை தாண்டி போகும்போதெல்லாம் நான் கழுத்து வலிக்கு அதை நிமிர்ந்து பார்ப்பேன் எத்தனை பிரம்மாண்டமான கட்டிடம் எத்தனை மாடிகள் எத்தனை பொருட்கள் எவ்வளோ பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது ஒரு தனி மனிதரின் கனவு தானே அது அந்த கனவு சாம்ராஜ்யத்தின் விரிவு இது ஒரு அடிமட்டத்திலிருந்து ஆரம்பித்து இந்த அளவுக்கு ஒருத்தரால் இந்த காலகட்டத்துக்குள்ளே உயர முடியும்னா என்னுடைய லட்சியங்களை நோக்கி நான் ஏன் பயணப்படக்கூடாது என்ற உந்துதல் சக்தியை எனக்கு இந்த சரணாசல்வர்த்தனம் ஸ்டோர் தந்திருக்க மேம் அப்படின்னு சொல்லுவா உண்மைதான் வாழ்க்கை பற்றிய நெருப்பை போன்று தகிக்கின்ற ஆசையும் சலனம் இல்லாத மன உறுதியும் உயர்ந்த கனவுகளும் தன்னை குறித்து உயர்தரமான எதிர்பார்ப்புகளும் கொண்டவர்கள்தான் சாதனையாளர்கள் அதி தீவிரமான குறிக்கோளும் அணு அளவு மாறாத ஸ்ரதையும் பிரதிபலன் எதிர்பாராத உழைப்பும் செயல்களும் உங்களிடம் இருந்தால் நீங்கள் நினைத்ததைக் காட்டிலும் நீங்கள் சாதனை புரிய நினைத்ததைக் காட்டிலும் பன்மடங்கு பலனை இந்த பிரபஞ்சம் உங்கள் முன்னால் கொண்டு வந்து கொட்டும் என்பதற்கு முன் உதாரணமாக நீங்கள் திகழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் கண்மணிகளே சிகரங்களை நோக்கி விரியுங்கள் உங்களின் நம்பிக்கை சிறகுகளை தூரங்களால் பிரிந்திருந்தாலும் இதயங்களால் இணைந்திருப்போம் கண்மணிகளே